Hi students, CP here. Class 10 standard, chapter 3, algebra, exercise 3.12, question number 1. If the difference between the number and its reciprocal is 24 by 5, find the number. அப்படிங்க கேட்டிருக்காங்க. So difference between the number and its reciprocal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So reciprocalனா அதோடைய தலைகீழி அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம் 24/5 சொல்லியிருக்காங்க. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த எண்ணை வந்து லெட் த நம்பர் இஸ் அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதோடைய ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் வந்து அதாவது அதோடைய தலைகீழி என்னவா இருக்கும் அப்படின்னா 1/x இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும், டிஃபரன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ்னா என்னன்னா சப்ராக்ட்னு அர்த்தம், ஆட் கிடையாது சப்ராக்ட். ஓகே, தமிழ் மீடியம் வந்து வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்படின்னா மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு இது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 24/5 சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ வந்து 24/5 தான். இப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கேட்குறாங்க, எக்ஸை கண்டுபிடிக்கணும் இதுலேருந்து, அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் போதும். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஈக்குவல் டு 24/5. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் 5 கூட மல்டிப்ளை ஆகிடும் இது. ஸோ அப்போனா 5x² வரும். 5x² மைனஸ் 5 ஈக்குவல் டு 24x. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸை உள்ளே கொண்டு வரும். உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 5x² மைனஸ் 24x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போது டிவைட்லாம் பண்ண முடியாது, காமன் நம்பர் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக சேம் இது ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 5 × 5 எவ்வளோனா 25. ஸோ மைனஸ் 25 வரும். 5 × −5 வந்து −25. ஸோ −25 ரெண்டாக பிரிக்கணும், −24 கிடைக்கணும். ஸோ 25 × 1 போட்டிங்கன்னா கிடைக்கும். பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் ப்ளஸ் போட்டிங்கன்னா நடுவில் நம்மளுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் −24. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்டில் இருக்க 5 இதை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டிவைடட் பை 5, இங்கேயும் டிவைடட் பை 5. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வரும். கீழே எக்ஸ் சேர்த்து எழுதணும், இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ். அப்போது எக்ஸ் மைனஸ் 5 ஒரு ஆன்சர். ஓகே, அடுத்தது 5x + 1, 5x + 1 ஒரு ஆன்சர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட ஆன்சர் ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு, x = 5 ஒன்று, இன்னொன்று x = −1/5 ஒன்று. +1 அந்த புக்கு போச்சுன்னா −1, 5 வந்து கீழே வந்துடும். ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை நம்பர் கிடச்சிருக்குன்னா 2 நம்பர். அப்போது அவங்க சொன்ன அந்த கண்டிஷன் படி ஒரு நம்பர் வந்து அதோடைய அதையும் அதோடைய தலைகீழையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இது வரும்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ அந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னன்னா ரெண்டு ஆன்சர் சொல்யூஷன், ஃபைனல் சொல்யூஷன் 5 −1/5. புரிஞ்சுதா? தேங்க்யூ.